லைகா தயாரிப்பில் முருகதாஸ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், நயன்தாரா, நிவேதா தாமஸ், சுனில் ஷெட்டி மற்றும் பலர் நடித்த தர்பார் படம் கடந்த 9ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, இந்தி ஆகிய மொழிகளில் ரிலீஸ் ஆச்சு. விமர்சன ரீதியாக பெரும் வரவேற்பை பெறலை அப்படின்னாலும் விடுமுறை நாட்கள் அடுத்தடுத்து வந்ததால் வசூல் ரீதியாக குறிப்பிடத்தக்க வரவேற்பை பெற்றது இந்த தர்பார் திரைப்படம். இன்றைக்கி 3வது வாரத்தில் அடியெடுத்து வச்சிருக்க இந்த படம் மேலும் சில வாரங்கள் ஓடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ வரைக்கும் உலகம் முழுவதும் மொத்தமாக 300 கோடி ரூபாய் வசூலை பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிகர தொகையாக 220 கோடியும் ஷேர் தொகையாக 150 கோடியும் கிடைத்திருப்பதாக சொல்லிக்கிறாங்க. இது சமீப காலங்களில் வெளிவந்த ரஜினியின் முந்தைய படங்களை விட அதிகமான ஷேர் என்பதால் விநியோகஸ்தர்கள் மகிழ்ச்சியில் இருக்காங்க. தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்கள் ஆகியோரை விட தியேட்டர்காரங்களுக்கு தான் படத்தை தவிர மற்ற வித வருமானங்களான கேன்டீன், பார்க்கிங் ஆகியவற்றால் மேலும் சில லட்சங்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்றது கூடுதல் தகவல்.